இருந்துச்சு ப்ரோ. ஒரு லைஃப் அட்வென்ச்சர், ஒருத்தரை மாட்டிக்கிட்டு எப்படி கல்ஃபில் நடக்கிற நட்டில் எப்படிலாம் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து தப்பிக்கிறாங்க, அந்த கதை தான். ஒரு மனுஷனோட வாழ்க்கை வரலாறு எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு ஒரு 10 வருஷம் கிட்ட, 10-15 வருஷம் அந்த படத்துக்காக எடுத்திருக்காங்க. ஸோ இட் வாஸ் அண்ட் நைஸ் மூவி. ரொம்ப நாள் கழிச்ச நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் அண்ட் ரோலர் கோஸ்டர் மூவி மாதிரியும் இருந்துச்சு. ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் ஹேண்ட்ஸிமருக்கே ஏர் ரகுமான் டஃப் கொடுத்துருக்காரு தான் சொன்னேன். பிகாஸ் பிஜிஎம் வந்து அவங்க பிருத்திவிராஜ் சொல்லியிருந்தாரு, அண்ட் ஹேண்ட்ஸிமருக்கும் ஏர் ரகுமான் தான் ட்ரை பண்ணோம். பட் பிஜிஎம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. சோல் ஆஃப் த மூவியே பிஜிஎம் தான். ஸோ ஒரு பேக் போனாக வந்திருக்கு. ஏங்க அதுதாங்க படமே, அவர் எப்படி தப்பிக்கிறாங்க கதையே. ஸோ அந்த அந்த டேரக்டரோட 10 வருஷம் உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கொடுங்க. நேஷனல் அவார்ட் கன்ஃபார்ம். ஆ, பிருத்திவிராஜ் மனுஷன் வாழ்ந்துருக்காரு, அதான் சொல்கிறேங்க. அவர் தான் அப்படியே அந்த ஒரு ரியாலிட்டி, எப்படி அந்த உண்மையிலே எப்படி ஒருத்தவங்க வாழ்ந்துருப்பாங்களோ அது அப்படியே அவர் கொண்டு வந்திருக்காரு. இல்லை, இங்கேருந்து பிழைப்பை காண்டி போய் அங்கே ஏமாந்து அங்கே மாட்டிக்கிற மக்களுக்காக எடுக்கப்பட்ட படம் தான். அதான் அவங்களே சொல்லியிருக்காங்க படத்தில், இது வந்து ஒருத்தரோட வாழ்க்கையில் இதை மாதிரி நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி. ஸோ அவங்களுடைய ரொம்ப கனெக்ட் பண்ண முடிஞ்சு படத்தோட. கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும், கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். கவர்மெண்ட் வந்து இதை அங்கீகாரம் பண்ணணும்னு தான் சொல்கிறேன். நல்ல படம், சரியான ஆக்டிங்கு, பிருத்விராஜ் பின்னிட்டார். ஒரு ஒரு ஆஸ்பெக்டும் வந்து சூப்பராக இருக்குது. மியூசிக்கு, எடிட்டிங்கு, சினிமோட்டோகிராஃபிலேருந்து எல்லாமே செம்மையாக இருக்குது. ஒரு ஒரு சீரியல் செதுக்குன மாதிரி இருக்குது, நம்ம அப்படியே உள்ளே வாழ்ந்துட்டு வர மாதிரி இருக்குது. ஒரு ஒரு ஃப்ரேமும் செதுக்குன மாதிரி தான் இருந்துச்சு. நான் அப்படியே ஆடு விஷுவலாக அப்படியே பார்த்துட்டே இருக்கு. விஷுவலி ஸ்டன்னிங். மெசேஜ் இருக்குது, கடைசியாக சொல்லியிருக்காங்க. அது படம் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அந்த ஆடருக்கு அப்படியே தெரியுது ப்ரோ. ஒரு ஒரு அதான் ஒரு ஒரு ஃப்ரேமே செதுக்கின மாதிரி இருக்குது. என்னடா இதெல்லாம் எப்படியாக எடுத்திருக்காங்க அந்த மாதிரிலாம் நிறைய சீனாக பார்த்துருந்தேன். அவர் ஆக்டிங் பண்ணிட்டார். அவர் ஒரு சீனை தாடி பார்த்துல அழுவார், அதெல்லாம் என் கண்ணில் தண்ணி வந்துச்சு. சரியான படம், எமோஷன்ஸ் எல்லாம் ஒர்க்காக இருக்குது. அந்த எமோஷனுக்காக தான் அந்த காம்பினேஷன், அந்த எமோஷன் கரெக்டாக ஒர்க்காக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பின்னிட்டார் தலைவன், சொல்ல வேணும். இதுக்கு இறங்கி வேலை பார்த்துருக்காரு. நல்ல படம், என்ன எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃபோ செகண்ட் ஹாஃபோ எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே ஏன் அப்படின்னு நடக்குது, செகண்ட் ஹாஃப்ல இதுலேருந்து எப்படி வெளில வராருன்றது தான். கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்லோவாக போக வேண்டிய படம் தான், ஸ்லோவாக தான் பார்த்தாகணும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த லேக்ன்றது எனக்கு தெரியல. நல்ல படம், போர் அடிக்காமலாம் இல்லை, அந்த லேகே தெரியல. படத்துக்குள்ளே போயிடுவோம் நம்ம. நல்ல படம், படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பயங்கர எமோஷ்னலாக ரொம்ப கனெக்டாக இருந்தது. பிருத்விராஜோட நடிப்புக்கு இது ஒரு பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுக்குற படமாக இருக்கும். ஆமாம் 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 ஆமாம், கண்டிப்பாக ரீச் ஆகும், மக்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஒரு மாதிரி ஒரு எமோஷ்னல் படம் தான். ஒரு ட்ரூ இவன்ஸ்னு வரும்போது அந்த 16 வருஷத்துக்கான உழைப்புக்கான பதிலாக இந்த படம் இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், உண்மையாக நம்ம அங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே நம்ம டெசர்ட்டில் போய் மாட்டோம் எப்படி இருக்குமோ. அந்த பிஜிஎம் தான் அந்த படத்துக்கான உயிர். அது ஒவ்வொரு இடத்துலையுமே அது ஏஆர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவர் எப்படிப்பட்டவர்னு. அது இல்லாமல் விஷுவல்ஸுமே பயங்கரமாக கனெக்ட் ஆகிற அளவுக்கு தான் இருக்குது. லைஃப் சேஞ்ச் ஆகிறது அவங்கவுங்க எடுக்கிற முடிவு தான். தப்பான ஒரு இடத்துல மாட்டக்கூடாதுன்ற ஒரு முடிவு எடுத்தாலே போதும், வேலைக்கு போகிறதெல்லாம் தடுக்க முடியாது. தப்பானமாக ஒரு இடத்துல போய் மாட்டாமல் இருந்தால் போதும்ன்றது தான் அவங்க யோசிப்பாங்க, அவ்வளோதான். சூப்பராக இருக்குது, தரமான மூவி, கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு பயங்கரமான ஒரு ஆர்ட் ஃபிலிம், எல்லாமே பிஜிஎம், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே சேர்ந்து கலவையாக ஒரு உங்கள் தத்ரூபமாக இருக்குது. உங்கள் முன்னாடி ஒரு ரியலாக அந்த மாதிரி அவ்வளோ அழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. பிருத்விராஜ் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அந்த படத்துக்கு. ரொம்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரொம்ப ஒல்லியாக இதுவாக, ரொம்ப அமலாப்பல் கொஞ்சம் நேரம் வந்தாலும் பயங்கரமாக இருக்குது. அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க படம் தாராளமாக கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு பயங்கரமான ஆர்ட் ஃபிலிம் இது. கண்டி உங்களுக்கே தெரியும் அவர் அவங்களோட அவுட்புட், அந்த எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது. அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக கொடுத்துருக்காங்க. பிஜிஎம்லாம் பிச்சுட்டாங்க. அது எல்லாமே எதுவுமே கதைக்கு சம்மந்தம் இல்லாத அந்த மாதிரி இல்லை, எல்லாமே தேவையானது. கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் அது தேவையானது, கதைக்கு ஏற்றது. அவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல ஒரு ஆர்ட் ஃபிலிம், சூப்பரான ஃபிலிம், நிறைய அவார்டு வாங்கணும்னு நினைக்கிறேன் அந்த ஃபிலிம். அந்தளவுக்கு இருக்குது, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் நேரம் வந்தாலும் பயங்கரமாக இருக்குது.
தெரிக்க விட்டுருக்காங்க. இல்லை மரியனோட கம்பேர் பண்ணுறாங்க, அந்த கம்பேர் பண்ணுறதுக்குலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. இதில் அது வேறு, இது வேறு. என்ன கான்செப்ட் என்னென்னா, அவரும் அந்த ஸ்லேவாக போய் மீண்டு வராங்க இல்லையா, அது மட்டும் தான் ஒத்து போகுது. மீது எந்தமே கம்பேர் பண்ண ஒன்றுமே இல்லை. இது அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க, சினிமோட்டோகிராஃபிலேருந்து சிஜிலேருந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ ப்ளசண்ட்டாக நல்லாயிருக்கு. ரொம்ப மெனக்கெட்டுருக்காரு, பயங்கர டிரான்ஸ்ஃபார்மேஷன் பிருத்திவிராஜ்.